ஹலோ வீவாஸ், தனுசு ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களானது எப்படி அமைந்து உள்ளது என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே தனுசு ராசி நேயர்களுக்கு 7.5 சனி முடிந்து இருந்தாலும் இன்னும் ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனைகளானது தொடர்ந்து கொண்டு தாங்க இருக்கிறது. அவ்வப்போது தான் சின்ன சின்ன நல்ல விஷயங்களானது அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த ஒரு நல்ல நிலைமையானது அடுத்து வரக்கூடிய 7 நாட்களிலும் தொடரப்போகிறதா, இல்லை என்றால் ஏதாவது சில பிரச்சனைகளானது வரப்போகுதா? நீங்கள் எப்படி நடந்து கொண்டால் அடுத்து வரக்கூடிய 7 நாட்களையும் சுபமான நாட்களாக மாற்றியமைத்து கொள்ளப் போகிறோம் என்பது குறித்த பல முக்கியமான டீட்டெயிலான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஜோதிடத்தின்படி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைவதாக சொல்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி மற்றும் சஞ்சாரத்தை வைத்து தான் நம்முடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிற விஷயத்தை நாம் ஓரளவுக்கு முன்கூட்டியே தெரிந்து கொண்டே இருக்கிறோம். இதன் மூலமாக நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம முன்கூட்டியே அறிந்து கொள்வதன் மூலமாக அந்த விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் இருந்துட்டு வரும்போது அந்த பிரச்சனைகளில் இருந்து நாம் தப்பித்து கொள்ளலாம். அதே போல் ஏதாவது அதிர்ஷ்டகரமான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்று தெரிகின்ற பட்சத்தில் நாம் தொழிலில் அஜாக்கிரதையாக இருக்காமல் கூடுதல் கவனத்தோடு இன்னும் முழு மனதோடு நாம் வேலை செய்துட்டு வரும்போது இரட்டிப்பு லாபத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம். இதற்காகத்தான் இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது அமைஞ்சிருக்குங்க. அதனால தான் ஒவ்வொருத்தருமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாரமானது ஆரம்பிக்கும் போது இந்த வாரம் நமக்கு எப்படி அமையப்போகுது, தொழில் ரீதியாக குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுமா, ஆரோக்கிய ரீதியாக பிரச்சனைகள் இருக்க போகுதா, இல்லைனா முன்னேற்றம் இருக்க போகுதா என்பது குறித்த தகவலை தெரிந்து கொள்வதற்கு எல்லோருமே ஆர்வமாக இருப்போங்க. அந்த வகையில் தான் 17/4/2023 திங்கட்கிழமையில இருந்து வரப்போகின்ற 23/4/2023 ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட 7 நாட்களானது தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களானது கிடைக்கப் போகுது என்பது குறித்த தகவலை தான் நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம். ஏப்ரல் மாதத்துடைய 3வது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நவக்கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது சூரியன் மேச ராசியில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. மிதுன ராசியில் செவ்வாயுடைய அமர்வும் மேச ராசியில் புதனுடைய சஞ்சாரமும் அமைஞ்சிருக்குங்க. மீனத்தில் குரு சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. ரிஷப ராசியில் சுக்கிரன் அமர்ந்து இருக்காரு. கும்பத்தில் சனி, மேசத்தில் ராகு, துலாமில் கேது என கிரகங்களானது சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கிறது. இந்த வாரத்தில் கிரக மாற்றங்கள் எதுவும் நடைபெறப்போவது கிடையாது. எனவே இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால் தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகுது என்பது குறித்த தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளப் போகிறோம். குருவை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. ஸோ இந்த நேர காலத்தில் பெற்றோர்களுடைய மனம் குளிரும்படி குடும்பத்தில் சுப காரியங்களை நடத்தி வைப்பீர்கள். இதன் மூலமாக அவங்க ரொம்பவே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சிகரமாக இருப்பார்கள். ஸோ உங்களுடைய வீடுகளில் சுப காரியங்கள் நடப்பதற்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதற்கு ஒரு காரணமாக இருப்பீர்கள். ஸோ அந்த அளவிற்கு தற்போது நிலைமை சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. மேலதிகாரிகளுடைய அன்பை பெறுவது சற்று கடினமாகத்தான் இருக்கக்கூடும். இருந்தாலுமே நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலைகளில் கண்ணும் கருத்துமாக செய்துட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த ஒரு விஷயத்தை பெற்றுக்கொள்ளலாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா எப்போதும் விட இப்போது இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10% நீங்கள் எக்ஸ்ட்ராவாக உழைக்கணுங்க. அப்போது தான் உங்களுடைய மேலதிகாரிகளுடைய அன்பை பெற முடியும். அவங்க எதிர்பார்த்த விஷயத்தை நீங்கள் வந்து பூர்த்தி செய்ய முடியும். ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வாரத்தில் மேலதிகாரிகள் கிட்ட இருந்து நல்ல பெயர் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எப்போதும் போடக்கூடிய எஃபர்ட்டை விட 10% எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் உங்களுடைய மேலதிகாரிகளுடைய அன்பை பெற முடியும். சகோதரர் ஒருவரால் உங்களுக்கு பண செலவுகள் ஏற்பட்டு தேவையில்லாத அலைச்சல்களும் அவ்வப்போது உண்டாகலாம் என்பதால் சகோதரர்கள் விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக இருந்துக்கோங்க.
மேலும் சந்திரனுடைய இடமாற்றமானது சங்கடங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதாவது தனுசு ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய சில பிரச்சனைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் தான் சந்திரனுடைய இடமாற்றமானது நமக்கு அமையப்போகிறது. ஸோ சந்திரனுடைய இடமாற்றம் சாதகமாக இருக்கிறது. வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்துமே விலக ஆரம்பிக்கும். கடந்த சில வாரத்தில் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு சொல்லும்படியான நல்ல ஒரு முன்னேற்றமானது தொழில் ரீதியாக இல்லை. சில பிரச்சனைகளையும் அதன் மூலமாக நீங்கள் எதிர்கொண்டு வந்தீர்கள் இல்லையா, அந்த ஒரு சிக்கல்கள் தான் பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் விலகப் போகிறது. இதன் மூலமாக தொழிலில் ஓரளவுக்கு முன்னேற்றமானது ஏற்படும். கணவன் மனைவி உறவானது மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும், அதில் எந்தவித பிரச்சனைகளும் இருக்காது. அதே போல் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலுமே அதை விட்டு கொடுத்து நடந்து கொள்வீர்கள். இதன் மூலமாக கணவன் மனைவி உறவானது மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடும். செவ்வாய் உங்களுக்கு ஏழாம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. இதனால் பார்த்திங்கன்னா எதிரிகளுடைய சூழ்ச்சியை நீங்கள் முறியடிப்பீர்கள். எதிரிகள் உங்களுக்கு எதிராக சில வேலைகள் செய்தாலுமே அது உங்களுக்கு பலிக்காமல் போய்விடுங்க. அதையும் நீங்கள் சாதனையாக முறியடித்து விடுவீர்கள். வீடு கட்ட நிலம் வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. அதாவது கடந்த சில வருடங்களாகவே பார்த்திங்கன்னா நீங்கள் நிலம் வாங்கணும், வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் நிலத்தை பார்த்துட்டு இருந்தீங்க. ஆனால் அப்போது உங்களுக்கு கிரக அமைப்புகள் சாதகமாக இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு எதுவுமே பார்த்திங்கன்னா சரிவர நடக்காமல் இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் இனி வரப்போகின்ற நாட்கள் பார்த்திங்கன்னா இந்த ஒரு அற்புதமான நிலையானது உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சு இருக்குங்க. அதாவது வீடு கட்ட நீங்க நிலம் வாங்கலாம், அதுல உங்களுக்கு எந்தவித தகராறுகளும் பிரச்சனைகளும் இல்லாமல் நல்லபடியாக நீங்க கிரயம் பண்ணலாங்க. அதுவும் உங்களுக்கு பிடித்தமான இடத்துல நீங்க பண்ணலாம். சோ அது தொடர்பான முயற்சிகள்ல இனி வருகின்ற நாட்கள் நீங்க ஈடுபட்டு வரலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு தற்போது ஆடை ஆபரணங்கள் வாங்குவதில் கொஞ்சம் ஆர்வமானது உங்களுக்கு அதிகமாகவே இருக்கக்கூடுங்க. தங்க நகைகள் வாங்கணும் அப்படிங்கிற ஆசையும் உங்ககிட்ட இருக்கக்கூடும். புதன் ஐந்தாம் இடத்துல இருக்காரு. குழந்தை பேரு உண்டாகி குடும்பத்துல மகிழ்ச்சியானது தாண்டவமாடும். ரொம்ப நாட்களாகவே தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில ஏழரை சனியுடைய தாக்கத்துல இருந்ததன் விளைவாக பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை அனுபவித்து கொண்டு இருந்தீங்க. எந்தவித நல்ல சுப விஷயங்களும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நடக்காம இருந்தது. ஆனால் இந்த நிலையானது மாறி தற்போது குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடியவர்களுக்கு தற்போது குழந்தை பாக்கியமானது கிடைக்கப் போகிறது. வீடுகளில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியானது உண்டாக போகிறது. ஸோ இது தொடர்பான சில நல்ல விஷயங்களையும் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். கமிஷன் வியாபாரமானது லாபத்தை கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. பங்கு சந்தையில் நம்பி பெரிய அளவுக்கு முதலீடு நீங்கள் செய்யலாம், அதில் உங்களுக்கு சாதகமான லாபமானது கிடைக்கக்கூடும். ஸோ இந்த நேர காலத்தில் பங்கு சந்தையில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். குரு நான்காம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. குடும்பத்தில் நெருங்கிய உறவினருடைய உடல்நிலையானது சற்று மோசமாகும். அதனால் உங்களுக்கு மருத்துவ செலவுகளும் அவ்வப்போது உண்டாகலாம் என்பதால் சற்று ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. சுக்கிரன் ஆறாம் இடத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. சமயத்துக்கு தகுந்தாற் போல நடந்து விரோதிகளுடைய திட்டங்களை முறியடிப்பீர்கள். வியாபாரத்தில் வியூகங்கள் அமைத்து வருமானத்தை பெருக்குவீர்கள். சனி மூன்றாம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. கேட்ட இடத்துல உங்களுக்கு பணமானது கிடைக்கக்கூடும். உங்களுக்கு பணத்துக்கு பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் இருக்காது. நீங்கள் கேட்ட இடத்துல சுமூகமாக உங்களுக்கு வந்து சேர்ந்துவிடும். தொழிலில் எதிர்பார்த்ததை விட அதிக லாபமானது இந்த வாரத்தில் உண்டாக போகிறது. இதை நீங்கள் புத்திசாலித்தனமாக பயன்படுத்தி கொண்டு தொழிலில் உழைத்துட்டு வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு இந்த ஒரு விஷயமானது கிடைக்கக்கூடும். சும்மா உழைக்காமையே எதுவுமே நம்ம பண்ணாமல் இருந்தால் நமக்கு நிச்சயமாக பார்த்திங்கன்னா லாபம் கிடைக்காது, முதலுக்கே நட்டம்தான் ஏற்படும். உழைச்சிட்டு வந்தீங்கன்னா எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல லாபத்தை பெற்றுக்கொள்ளலாம். ராகு உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. உறவினர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் சரி செய்து சுமூகமான நிலையை உருவாக்கலாம்.
கேது 11 இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. ஸோ அரசாங்கத்தில் புகழும் செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு சுபமான காலகட்டமாக அமைய போகிறது. தொழிலில் நல்ல முன்னேற்றமானது உண்டாக போகிறது. எந்தவித பெரிய பிரச்சனைகளும் ஏற்படாது. மொத்தத்தில் தனுசு ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களானது சிறப்பான நாட்களாகவே அமைய போகிறது. நீங்கள் தொழிலில் எப்போதும் போல இல்லாமல் சற்று அதிகமாக உங்களுடைய உழைப்பை போட்டு உழைக்கணும், அப்போது தான் வெற்றி கிடைக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.